வணக்கம். இது தமிழ் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அடாவடி திமுகவும் அஞ்சாத நாம் தமிழரும். இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். என்ன அடாவடித்தனம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நம்ம தளத்தில் இருக்கிறவங்களுக்கு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆனால் இன்னொரு முக்கியமானது இருக்குது. அந்த அடாவடி காமிச்சு இதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீதும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதும் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்துட்டு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பேச இருக்கிறோம். நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு கவிதை, கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு புது கவிதையை நம்ம நினச்சி பார்க்கணும். அதாவது, என் வீட்டில் திருடர்கள் திருடினார்கள், அவர்களை விரட்டி கொண்டு ஓடினேன். ஓடும் பொழுது திருடன் 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 என்று கத்திக்கொண்டே ஓடினேன். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக இவர்கள் என்னை கைது செய்தார்கள், திருடனை தப்ப விட்டார்கள் அப்படிங்கிறது தான். அவனாலும் திருடனை தப்ப விட்டுட்டான், இவனை கைது பண்ணிட்டான். இது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மிக முக்கியமான கவிதை. அவனாலும் வந்து என்னென்னா, இவனை கைது பண்ணிட்டான், அவனை தப்ப விட்டுட்டான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக திருடன்கள் என்ன தெரியுமா செய்கிறானுங்க, திருடன்களுக்கு, அதாவது இது போன்ற செயல்பாடுகளை செய்கின்ற திருடர்களுக்கு ஆதரவாக நின்று பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது தான். வெகு சமீபத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திடுச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் என்ன கோரிக்கைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தெரியும். 7 பேர் விடுதலை செய்யப்பட்டு அந்த 7 பேர் விடுதலையில் 4 பேர் சிறப்பு முகாமில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 4 பேரும் வந்து, அதாவது இந்திய குடியுரிமை பெறாதவர்கள், அல்லது இந்தியாவில் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, இந்திய முகவரியில் அவங்க வசிக்கலை, அதனால் அவங்கள வந்து சிறப்பு முகாமில் வச்சு அதன் பிறகு அவங்க எங்கு செல்வதற்கு விருப்பப்படுகிறார்களோ அங்கே அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி வச்சுது. ஆனால் அந்த சிறப்பு முகாம் என்ற பெயரில் சித்திரவாதை முகாமில் கொண்டாந்து வச்சுருக்கு. ஏன் சிறப்பு முகாமுக்குங்கிற பேரில் சித்திரவாதை முகாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் சிறையில் இருந்தீங்கன்னா, அதாவது புழல் சிறையில் அவர்கள் வந்து விடுதலை பெறாமல் இருந்தாங்கன்னா, வழக்கறிஞர்கள் எந்த வேலையை வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். விருப்பப்படுகின்ற உறவுகள் வந்து குறிப்பிட்ட நாள், வாரம் 2 நாட்களில் போய் நேரடியாக பார்த்து பேசிட்டு வரலாம். ஆனால் சிறப்பு முகாமில் அது போன்ற எந்த இதுவும் கிடையாது. அதே போல் பார்த்திங்க என்ன வச்சுக்கிங்களேன், அங்கே சிறையில் வந்து ஜெயிலர் இருப்பாங்க, கண்காணிப்பாளர் இருப்பாங்க. இரவில் வந்து சோறு தின்னியா திங்கலையா, ஏன் திங்கலை அப்படின்னுலாம் கேட்குறதுக்கு கண்காணிப்பில் ஆள் இருப்பாங்க. இங்கே சிறப்பு முகாமில் அவ்வளோதான், 4 செவத்தில் அடைச்சிட்டு யார் கூடையும் பேச விடாமல் எங்கேயும் இயங்க விடாமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வித்தியாசம் வந்து சிறப்பு முகாம் மிக கொடுமையான முகாம் என்று சொல்வதற்கு நிறைய செய்திகளை சொல்லலாம். நம்ம அந்த பகுட்டு போவேணா. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சிறப்பு முகாமில் இருக்கிறவங்களுக்கு சரியான அவர்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை, சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்களுக்கு விரைவான அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் செல்ல விரும்புகின்ற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அண்ணன் சீமான் மீது வழக்கு, மேடையில் பேசியவர்கள் மீது வழக்கு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே கலந்து கொண்டவர்கள் என்றதன் அடிப்படையில் 500 பேருக்கு மேலே வழக்கு. என்ன சொல்லப்போனால் அந்த 500 பேர் அங்கே வந்திருந்தது சற்றேறக்குறைய 5000-க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த காவல்துறை வந்து சீமான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு, மற்ற முக்கிய பேச்சாளர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் வெறும் 500 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணணும். அதன் பிறகு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வழக்குகளில் சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றப்படும் பொழுது மாற்ற வேண்டும். ஏன்னா புதிய இளைஞர்கள், புதிய நம்பிக்கையாளர்கள், இந்த ஆட்சி அதிகாரத்தை வெறுக்கின்ற நடுநிலையாளர்கள், இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரக்கூடாது. அதற்கு என்ன செய்யணும்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வழக்கு போடணும். இப்போ 500 பேர் மீது வழக்கு என்னென்னா, கலந்து கொண்டவர்கள் 500 பேர்னு வழக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது 500 பேர் கலந்துக்கக்கூடாது. இது போன்ற சில்லறத்தனமான வேலைகளுக்காக இந்த வேலையை செய்யுது. இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல, அதாவது இப்போது இன்றைக்கி பெரிய பரபரப்பாக மத்திய அரசு, பாரதிய ஜனதா,
இந்த கட்சிகள் குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசிய பேச்சு அவர் நடந்து கொண்டதற்காக அவரை வந்து தகுதி நீக்கம் செய்வதோடு 2 வருடம் வந்து சிறை தண்டனையை வந்து விதிச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், 2 வருடம் சிறை தண்டனை விதிச்சிருக்கிறீங்க, மோடியை குறித்து அவதூறு பேசினார்னு வழக்கு போட்டிருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் பப்பு ஒரு சின்ன பையன், அந்த பையன் அந்த பப்பு ராகுல் காந்தி என்கின்ற பப்புவை வந்து பெரிய ரவுடி ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணிருச்சு. ஆனால் அந்த கைதிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிக முக்கியமான போராக பார்க்கப்படுகிறது, அதோடு இதை ஒப்பிடலாம் அப்படின்னு ஒரு பாசாங்க அறிக்கையை விட்டுருக்கு. சரி, நான் என்ன சொல்கிறேன், மோடி அரசு ராகுல் காந்தியின் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு, பொய்யாக அவதூறு பேசுகிறார் என்று வழக்கை பதிவு செய்து போட்டீங்க. சரி, அதற்கு நீங்கள் நியாயம் கோர்றீங்க. உங்கள் அரசு இங்கே என்ன பண்ணுது, உங்கள் அரசு என்ன பண்ணுது, மேடையில் பேசி மேடையில் ஏறி 7 விடுதலையில் 4 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பேசியதற்காக அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைத்தவர்கள் மீது வழக்கு, கூட்டத்தில் பேசியவர்கள் மீது வழக்கு, இதோடு நின்றிருந்தால் கூட பரவாயில்ல. சரி, இவங்கெல்லாம் மேடையில் பேசினாங்க, பொது அமைதிக்கு வந்து குந்தகத்தை விளைவிச்சாங்க, பொது அமைதி வந்து சீர்கேடு முறையில் நடந்துக்கிட்டாங்க, இப்படி நல்லா சொல்லிட்டு கூட போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருபடி மேலே போய் கலந்துக்கிட்டவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறீங்க. அப்போது என்னடா, மோடி அரசு ராகுல் காந்தி மீது வழக்கு தொடுத்தது வந்து அவதூறு, ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பொது ஆர்ப்பாட்டத்தில் பேசினது வந்து பெரிய தேச துரோக வழக்கு, அப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சரி, நான் இப்போ ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த அரசு எதை நோக்கி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால், நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கின்ற, ஆதரவு சக்தியாக இருக்கின்ற மருது மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை அதிகாலையில் போய் கைது செஞ்சுருக்கு. சரி, என்ன முத்துப்பாண்டி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி போட்ட மேடையில் ஏறி அவருடைய கருத்தை பதிவு பண்ணார், அப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாரையும் கைது பண்ணலை, நீனு முத்துப்பாண்டியை மட்டும் ஏன் கைது பண்ணுறீங்கன்னா, முத்துப்பாண்டி வந்து ஒரு தனித்த இயக்கம் வச்சுருக்கிறாரு, அந்த இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்தணும், அல்லது இது போன்ற தனித்த இயக்கம் வைத்திருக்கின்ற தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் ஏறக்கூடாது. இவங்க இவங்களுடைய சிந்தனை பாருங்கள். வெகு சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் அதிகப்படியாக தமிழ் தேசிய சிந்தனையுடைய இயக்கங்கள், தமிழ் தேசிய தன்னுரிமை பெற வேண்டும் என்று சிந்திக்கின்ற இயக்கங்கள், அது போன்ற பல இயக்கங்கள் தொடர்ந்து பேசுகின்றது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து அதற்கென்று சிறுபான்மையினர் அல்லது பூர்வ பழங்குடியினருக்கென்று தனித்த ஒரு பாசறையை வேற உருவாக்கிருச்சு. இன்னும் சொல்லப்போனால், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவர்களுடைய சங்க கட்டடத்தை திறந்து வச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அச்சம் வந்து விட்டது. காரணம் என்னென்னா, சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன தமிழ் தேசிய தன்னுரிமை பெரிய நினைக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி நோக்கி பயணிக்குது. அப்போது இந்த இயக்கங்களினுடைய நிறுவன தலைவர்கள் மீது நம்ம வழக்கை போட்டோம்னா, முத்துப்பாண்டி கைதாகிட்டாரா, இன்னமேலுக்கு மற்ற இயக்கத்தினுடைய தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் ஏறலாமா வேணாமா என்று சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கை உருவாக்கணும்னு நினைக்குது. உண்மையிலேயே இது முட்டாள்தனத்தின் உச்சம். ஏன்னா, நாம் தமிழர் கட்சியை விரும்புகிறவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறவங்க, இந்த வழக்கு வந்து விடுமோ அல்லது நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கின்ற எல்லா சாயங்களும் நம்ம மீது வந்துடுமோ அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துக்கும் வர மாட்டாங்க, அந்த மேடையிலையும் ஏறி பேச மாட்டாங்க. அப்போ இது போன்று சின்ன பிள்ளைத்தனமாக சிந்திக்கிறது. இன்னொன்று, இதோட குரூர புத்தி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரூர புத்தியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தொடர்ந்து வழக்குகளை சீமான் மீது, நாம் தமிழர் கட்சியின் மீது சுமத்திக்கிட்டே வந்து, உச்சபட்சமாக 2024 தேர்தலில் வந்து உச்சபட்சமாக அந்த பிரச்சாரம் நடைபெறுகின்ற நாட்களில் அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டு தேர்தலை வந்து எதிர்கொள்வதற்கு நாம் தமிழர் கட்சியை பழக்கிவிடணும் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை இருக்கலாம். அது போன்ற ஒரு இழிவான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய கட்சி தான். ஏன்னா, இவங்கெல்லாம் ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக ஓடி களத்தில் நின்று தத்துவத்தை பேசி அந்த கட்சியை வெல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. மாறாக அங்கே போய்
பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், நாம் தமிழர் கட்சிக்கு நீ ஓட்டு போட்டின்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துடும்மா, இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஓட்டு பிரியும்மா, இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக முடியும்மா, இங்கே ஏண்டா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடாது அதனால் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யோக்கியத்தனம் இல்லை. மாறாக இந்த உள்ளடி வேலைகள், மூன்றாவது மூக்க சுற்றி தலையை தொடுகின்ற வேலைகள், மக்களை குழப்புகின்ற வேலைகள், இது போன்ற வேலைகளாக தான் இந்த 500 பேர் மீதான வழக்கை நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த நிறுவன தலைவர் இவர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை வந்து கைது செய்தது வந்து நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்துவதற்காக அல்ல, நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருகின்ற மாற்று இயக்க தோழர்களை, மாற்று இயக்க தலைவர்களை, தமிழ் தேசிய தன்னுரிமை பெறுகின்ற இயக்கங்களினுடைய நிறுவன தலைவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே கலந்து கொண்ட 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க, இவங்க 500 பேர்னு தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்களெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணும்போது மற்றும் 500 பேர்னு போடுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் டீட்டெயில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் காவல்துறைக்கு இருக்குது. இருந்தாலும் 500 பேர்னு எழுதிட்டீங்க. அப்படி எழுதினதில் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து இந்த 500 பேரில் ஒருத்தர், கூட்டத்தில் பேசின ஒரு 15-20 பேர் பேசினாங்க, அதில் ஒருத்தர் தான். அப்படி இருக்கும் பொழுது இதை விட மோசமாக, இதை விட காட்டமாக, இதை விட எழுச்சியாக பேசியவர்கள், இப்போ அவரோட அவருக்கு மீது வந்து உடைப்பேன் தகர்ப்பேன் எல்லாம் பேசினார், அதனால் அவரை கைது செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அதே கருத்தை தான் தம்பி இடும்பவனம் கார்த்திக்கும் பேசினான், அதே கருத்தை தான் சற்றேறக்குறைய அங்கே மேடையில் பேசின எல்லாருமே பேசினாங்க. ஏன் எல்லாரையும் கைது செய்யலைன்னா இதுதான் காரணம். ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர்கள், ஒரு நிறுவனத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை கைது செய்து அடைப்பதன் மூலம் அவர்களை போன்று இருக்கின்ற மற்ற நிறுவன தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடைக்கு வருவதற்கோ அல்லது நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணிப்பதற்கோ தயங்க வேண்டும் என்று ஒரு என்ன சொல்கிறது, உப்புக்கு சப்பில்லாத ஒரு வேலையை செய்து திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றுமில்லை, மற்ற எந்த கட்சிக்கும் ஒன்றுமில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியை தவிர. அதே போல் 2024 நம்ம வந்து பெரிய சருக்களை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற பயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துருச்சு. அதனால தான் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ண முடியல, சவுக்கு சங்கரை கைது பண்ண முடியல. சவுக்கு சங்கரனுடைய அந்த வலைதளத்தை நிர்ணயித்த நிர்வாகித்த அட்மினை கைது பண்ணி போட்டிருக்கு. சரி, அட்மினை தான் நீங்கள் கைது பண்ணுவீங்கள்ல, நீங்கள் தான் நேரடியாக அவர் வலைதளம் வச்சுருக்கிறவரை கைது பண்ண மாட்டீங்க, அட்மினை கைது பண்ணுவீங்க. உங்களுக்கு அட்மின் தான் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஹெச் ராஜா வந்து ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு பேசின போது நான் எனக்கு தெரியாது அட்மின் தான் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு அட்மின் மீது போட்டார். ஏன் ஹெச் ராஜாவனுடைய அட்மினை நீங்கள் கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றது, நாம் தமிழர் கட்சியை நினைத்து மிகப்பெரிய அச்சத்திலும் கவலையிலும் இருக்குது. அதுதான் இந்த வழக்கு பதிவினுடைய வெளிப்பாடு. இந்த வழக்கு பொறுத்தவரையிலே அண்ணனுக்கு 140-150 கிட்டக்க வரப்போகுது. அண்ணன் கூட இருக்கின்ற தம்பிகளுக்கு அடுத்தடுத்து எண்ணிக்கை தான் கூட போகுது. இது புதுசு இல்லை, அந்த மேடையில் ஏறி இறங்கினவங்க எல்லார் மீதும் ஒரு குறைந்தபட்சம் 5 வழக்குகள் மீது, அதிகபட்சம் 20-30 வழக்குகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்னொரு வழக்கு கூடும், அவ்வளோதான். புதுசாக அவங்க பயப்படுறதுக்கோ அல்லது இனிமேலுக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டத்திலேயே மேடையிலேயே ஏறிவிடவே கூடாது என்று நினைப்பதற்கோ ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரிஞ்சுக்கணும் என்பது தான் காணொலி பதிவு காணொலி பதிவினுடைய நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அடிப்படை சிக்கலில் இருக்கின்றது, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு அதால் இயலவில்லை. அதனால் அடுத்தடுத்த கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பது, இயக்கத்தின் தலைவர்கள் மீது அவதூறுகளை பரப்புவது, தாக்குதல் தொடுப்பது, அது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியின் மீது கொண்டுள்ள அவநம்பிக்கை, மாற்று கட்சியை கண்டு பயப்படுகின்றதனுடைய வெளிப்பாடு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். இந்த வழக்கில் இன்னும் 1000 வழக்கை 2024 இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியின் மீது சுமத்தும், அதையும் எதிர்கொள்ளப் போகிறது நாம் தமிழர் கட்சி என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.